வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். உங்க எல்லாரையும் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ இயர் போச்சு, எந்த விஷயமும் சொல்லல. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பொங்கல் வரப்போகிறது, அதுக்கு அட்வான்ஸாகவே சொல்லிடுறேன் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு வந்து நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, சூப்பரான ஃபில்டர் காஃபி போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து ஃபில்டர் காஃபி போடலாம் சொல்லி தள்ளி போயிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள் அமைச்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபிக்கான ஃபில்டர் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஃபில்டரை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு, ஒரு வீடியோ பண்ணி உங்க எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபில்டர்ல வந்து இந்த பித்தளை நல்ல வெயிட்டா இருக்கு. இந்த வெயிட்டா இருக்கிறதெல்லாம் வந்து நான் என்னோட ஊர்ல என்னோட பாட்டியாரத்துல வந்து நல்ல வெயிட்டா இருக்கிறத பார்த்தோன்னா அந்த ஞாபகங்கள் வந்து அந்த ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸும் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு எப்படி சொல்றது, ஒரு தனி சந்தோஷமே எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நான் வந்து இன்னைக்கு இதை வச்சுதான் ஒரு சூப்பரான காஃபி போட்டுக்காட்ட போறேன். நான் என்னோட பாட்டிட்டு கத்துக்கிற சில விஷயங்களும் இந்த வீடியோட நான் சொல்லிடுறேன். வீடியோட சைஸ் சின்னதா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஃபாஸ்டாவே எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்ப வந்து இந்த ஃபில்டர்ல வந்து இந்த ஓட்டைகள் இருக்கு தெரியுமா, இந்த ஓட்டைகள்லாம் வந்து அடப்பட்டு வந்துடும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணா அது வந்து அடப்பு வந்து வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்ல பத்த வச்சுட்டு அதை நம்ம மேலே இப்படி இப்படி காட்டிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஓட்டை எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ பொடி அடைச்சிக்காம வரும், அது ஒரு டிப்பு. அப்புறம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பொடி நம்ம போடும்போது தண்ணி வந்து ஜாக்கிரதையே நம்ம விடணும். தண்ணி வந்து ரொம்ப கொதி வரக்கூடாது, ரொம்ப பர்சனாக விட்டக்கூடாது. அந்த மணி வந்து உடையிறோம், அந்த பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மணி வந்து உடையிற பதம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். அப்புறம் உங்ககிட்ட எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லணும். போன வாரம் வந்து நான் வந்து காஃபி வாங்கறதுக்காக நான் எப்பவுமே போற கிருஷ்ணாஸ் காஃபிக்கு தான் போயிருந்தேன். போகும்போது ஒரு சூப்பரா பிரம்மாண்டமா பார்க்கறதுக்கே அழகா ஒரு காஃபி பேக்கெட் பார்த்தேன். அந்த காஃபி பேக்கெட்டை பார்த்தோடனே எனக்கு அது வந்து என்னாலும் நம்ம வந்து ஏதாவது நீட்டா இருந்தா அழகா இருந்தா உடனே போய் பார்க்கணும்னு தோணும்ல. ஸோ அதனால நானும் ரொம்ப ஆர்வம் பார்த்து அந்த போட்டோவை பார்த்து அழகா ஆர்வத்துல உள்ள போய் அது என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் சொல்லி பார்த்தான். ரொம்ப அழகா வந்து 80s to 20 போட்டுட்டு அது அழகா எழுதிருக்காங்க, கிருஷ்ணாஸ் பிரீமியம் ஃபேமிலி ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அது புதுசா இருக்கே, நான் இதுக்கு இப்படி பார்த்தது இல்லையே அப்படின்னு பார்த்து நினைச்சிட்டு இருந்தேன். சரி இதை வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதை வாங்கிட்டு ஆத்து பண்ணேன். ஆத்து வந்து என்ன பண்ண, நான் எப்பவுமே அந்த காஃபி போட்டு குடிக்கிற ஒரு காஃபி பைத்தியம் தான். ஸோ காலையில எழுந்து அழகா ஒரு ஃபில்டரை போட்டு காஃபி வச்சு போட்டு பார்த்தேன். போட்டு குடிச்சா நல்ல டேஸ்ட். அந்த என்னோட பாட்டியாரத்துல வந்து அந்த ஒரு ஆட்ல வறுத்து அந்த அரைக்கிற அந்த டேஸ்ட் கிடைச்சது அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் அதுல வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த ரிச்னஸ், அப்புறம் இந்த வாயில போற அந்த கிரீமியா ஸ்மூத்தா வெண்ணெய் கரையிற மாதிரி சான்ஸே இல்லை. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துருக்கு, சரி நம்ம வந்து இதை வந்து உங்ககிட்டயும் காமிக்கணும், உங்களுக்கும் கொடுத்தா அது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும், நீங்களும் யூஸ் பண்ணி வாங்குவே இல்லையா. ஸோ அதனாலதான் இதை வந்து உங்ககிட்ட நான் காட்டலாம் வந்திருக்கேன். ஸோ அதை வச்சுதான் நான் இப்போ காஃபி போடவும். ஸோ நான் ஆரம்பத்தே சொல்லியிருந்தேன், நான் இந்த மாதிரி பித்தளை செட்டப்ல தான் பண்ண போறேன்னு. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல், அந்த மெமரிலாம் இன்னும் சூப்பராக பூஸ்ட் பண்ணிட்டே வருது மலர் நினைவுகளா. ஸோ நான் வந்து இந்த காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த காஃபி வந்து 80s to 20 80s to 20 கிருஷ்ணா பார்த்தவங்க தெரியும், நல்ல ஒரு நரநரப்பா இருக்கு. நரநரப்பா இருக்கிற பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நரநரப்பா இருந்தாதான் அந்த கண்ணு அடைச்சிக்காம கீழே வந்து பொடியாவும் இருக்காது. ஸோ நரநரப்பா இருக்கிறத பாத்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது விஷயம் என்னன்னா இதோட நரநரப்பு தன்மை ஒண்ணு. இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா இது ஒரு சூப்பர்பான நல்ல மணக்க மணக்க இருக்கிற ஒரு 80s to 20 பிளெண்ட்ல 80% காஃபியும் 20% சிக்கரியும் போட்ட ஒரு பிளெண்ட்ல இருக்கிற ஒரு சூப்பரான காஃபி. இதுக்கு அவங்க பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிருஷ்ணாஸ் பிரீமியம் ஃபேமிலி ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு பிரீமியமா இருக்குல்ல, அப்போ ஒரு நல்ல இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் வந்து இன்னைக்கு இந்த ஃபில்டர்ல நான் வந்து போட போறேன். அதுல நான் ஒரு 3 ஸ்பூன் போடலான்னு இருக்கேன். உங்களோட ஃபில்டரோட சைஸ் பார்த்துட்டு நீங்க போட்டுக்கோங்க, அதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்போ எப்பவுமே இன்னொரு விஷயம் சொல்றேங்க, போட்டு முடிச்ச உடனே இந்த இடத்துல வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த கொடைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு இதை போட்டு அழுத்தி மூடக்கூடாது. லேசா இப்படி லேசா மூடிட்டு இப்படி எடுத்து வச்சிடணும். சில பேர் வந்து அப்படியே போடுறது உண்டு, என்னோட எங்க வீட்டு வழக்கம் அப்படி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். இந்த வாட்டரை வந்து ஃபுல்லா ஊத்தக்கூடாது, இது கொஞ்சோன்னு விடுறது. இத்தனை விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் மூடி வைக்கிறது. இது ஏன் அப்படின்னா இந்த 2 செகண்ட்ல வந்து அந்த பொடியும் தண்ணி நல்லா மர்ஜ் ஆயிடும்.
மர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா கீழே அந்த ஓட்டை வழி அந்த பொடி இறங்காம இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாரும் வந்து விடுற பாயிண்ட்னா அப்படியே பொங்க பொங்க தண்ணி ஊற்றிடுவாங்க, அதை பண்ணக்கூடாது. நம்ம லைட்டாக அவங்க 2 நிமிஷம் 1 செகண்ட் மூடி வச்சுட்டு பண்ணாதான் அந்த பாருங்க இப்போ இந்த நீங்க பார்த்தா தெரியும் போது அந்த பொடி வந்து அப்படியே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துருது. இப்போ மிச்சக்க தண்ணி ஊற்றிடலாம். விட்டுட்டு இதை அழகா மூடி வச்சு விடுறது. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம், அழகா அந்த ஃபில்டர் வந்து இறங்கிடும். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன பண்ணுவா தெரியுமா? சில பேர் வந்து என்ன பண்ணுவா, இதுலயே வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டுருவா. ஏன்னா நம்ம காஃபியோட கசப்பு தன்மை ஜாஸ்தியா வேணும் அப்படின்றவா வந்து இதுலயே ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரையும் போட்டு அழகா மூடி வச்சிருவா. அப்படியே நீங்க பண்ணலாம். பட் இது என்னோட பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தட், நான் அதை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப வந்து நம்ம போட்டு வச்ச ஃபில்டரை பார்த்து நல்லா சூடா இருக்கு, இறங்கவும் செஞ்சுருக்கோம். பொடி ஒண்ணு கரெக்டா இறங்கிருக்கு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர் சூப்பரா இறங்கிருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகா இருக்கு. ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். இப்ப வந்து இதுக்கு வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி பால், அது முக்கியமா வந்து நல்ல ஒரு காஃபி குடிக்கணும்னா எருமை பாலில் குடிச்சா நல்ல டேஸ்ட். ஸோ அதனால நான் இதுக்காகவே பஃபலோ மில்க் வாங்கியிருந்திருக்கேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு மில்க் ஃபார்மில் போய் பஃபலோ மில்க் வாங்கியிருந்திருக்கேன். ஸோ இதை நம்ம காய்ச்சி தான் இதை விட போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும். பசும் பால் நல்லா தான் இருக்கும், ஆனால் பஃபலோஸ் மில்க் நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். அந்த கிரீமி டெக்ஸ்டர் இன்னும் செம்மையாக கிட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி காய்ச்சி அழகாக வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல பதம் வர அளவுக்கு நுரைச்சி காய்ச்சியாச்சு. இப்போ இதில் வந்து நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், அவங்களோட சௌகரியம் தான். நான் வந்து பார்த்தேன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன், கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. அடுத்தது ஃபில்டர்லேருந்து கொஞ்சம் டிகாஷன். ஒவ்வொருத்தருக்கும் கடுப்பாக இருக்கணும் பிடிக்குமோ அது எப்படி இருக்கும், ஸோ அவளுக்கு எப்படி சௌகரியமோ அது தகுந்தமே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் முக்கியமான ஸ்டெப்பு, நேராக இந்த பாலை ஊற்றுறது. அப்புறமா இது ஆத்துறது. இப்படி போட்டு சுத்தி இப்படி விடுறது. விட்டா மட்டும் போறாது, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அப்போ இதோட நம்ம வந்து இந்த ஃப்ராத்தை வந்து இது மேலே போட்டாதான் அது காஃபி. அதுக்கப்புறமா முக்கியமான ஸ்டெப்பு இந்த ஃபில்டர்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இப்படியே விடுறது. பார்த்தாலே அந்த காஃபி குடிக்கணும்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்கும். அச்சா பலி டண்ட. சூப்பராக காஃபி ரெடி ஆயிடுச்சு, குடிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த காஃபி பார்த்துட்டு ஜோராக கொண்டு வான்னு கேட்கறது அந்த மாதிரி ஒரு டேஸ்டாக இருக்குது. நல்ல வாசனை, சீரியஸாக சூப்பர் வாசனை. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டு குடிச்ச அதே வாசனை சூப்பராக வந்தது. ஸோ நான் உங்களுக்கு நான் இப்போ குடிச்சு காட்ட போகிறேன். நிறைய பேர் வந்து என்னடா இப்படி கொதிப்பிக்கிற அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸாக எழுத போகிறீங்க எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு சாப்பிடணும் ஆகிற ரொம்ப நான் ஃபஸ்ட்டு குடிச்சு காட்டினேன் அவருக்கு. ஆஹா, சான்ஸே இல்ல, செம்ம டேஸ்ட். நானே குடிச்சு முடிச்சிருவேன் போல. ஆஹா, இந்த பித்தளை டம்ளர்ல போடுறது நல்ல டேஸ்ட், வேற லெவல். நான் சீரியஸா சொல்லட்டுமா, இந்த கிருஷ்ணா காஃபி வர்க்ஸ் அப்படின்ற காஃபி கடையில சூப்பரான காஃபி கிடைக்கும். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல இருந்து நான் அவங்க கிட்டதான் வாங்கிட்டு இருக்கேன். ஒரு சூப்பரான நிறைய விதமான பிளெண்ட் ஆஃப் காஃபிஸ் நான் அவங்ககிட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது வந்து ஏ கிரேடுக்கு மேலே சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்ல டேஸ்ட், முக்கியமாக அந்த 80:20 ப்ரொபோர்ஷனும், அதுவும் அங்கே சொல்கிற அந்த ப்ரீமியம் ஃபில்டர் காஃபி, அதாவது அந்த ஃபேமிலிக்காகவே ஸ்பெஷலாக தயார் பண்ணியிருக்கிற ஃபில்டர் காஃபின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். ஸோ கிருஷ்ணாஸ் ஃபில்டர் காஃபி வந்து நான் சும்மா வாய் வார்த்தைக்காக தான் சொல்லலை, உண்மையாகவே ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை வந்து இன்னைக்கு நான் இந்த காஃபி வாங்கியிருக்கேன், அடுத்தது உங்களுக்கும் வாங்கணும்னு ஆசை இருக்கும். கரெக்டா, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், லிங்க்ல வந்து நீங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க, நேராக கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமும் கான்டாக்ட் அட்ரஸும் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்டும் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலியமா ஆர்டர்ஸும் பிளேஸும் பண்ணிக்கலாம்.
அதுக்கு தேவையான டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். கிருஷ்ணா காஃபி இஸ் சூப்பர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கிலோக்கு மேல ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கிலோக்கு மேல இந்த 80s 20 ஃபேமிலி கிருஷ்ணாஸோட ப்ரீமியம் ஃபேமிலி ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, 1 kg மேல வாங்குனீங்கன்னா இந்தியா மொத்தமா ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும். அது வந்து இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பிரஸ் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நான் குடிக்கிறேன், அடுத்து நீங்களும் குடிப்பீங்க. மறக்காம எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தெரிவிங்க. நம்மளோட யூடியூப் சேனல் விக்னேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களுக்கு அன்போடு விடைபெறுவது கிருஷ்ணா காஃபி மற்றும் இந்த காஃபி மட்டும்தான். நன்றி, வணக்கம்.